أن محمدا عبده ورسوله வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று உறுதியாக நம்புகிறேன். முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவுதான், முஸ்லீம் ஆயிட்டீங்க நீங்க. ஒரு துளி இஸ்லாம் என்ற கடலில் ஒரு துளி லட்சோப லட்ச மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், முஸ்லீம் தீவிரவாதி என்று சொல்லுங்கள், இஸ்லாத்தை அழிக்க திட்டமிடுங்கள், முஸ்லீம்களை தலையை வெட்ட வாருங்கள், முஸ்லீம்களோடு சண்டைக்கு வாருங்கள், முஸ்லீம்களை பற்றி அவதூறு பரப்புங்கள், முஸ்லீம்களை வரலாற்றை திருத்தி எழுதுங்கள். நீங்கள் எழுத எழுத இறைவன் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பூரணப்படுத்திக் கொண்டிருப்பான். இதே போல இஸ்லாத்துடைய கோட்டையாக இன்ஷா அல்லாஹ் மொத்த தேசமும் ஒரு நாள் மாறும் என்பதை சொல்லிக் கொள்கிறார். அதற்கு ஒரே ஒரு செய்தி, முஸ்லீம்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு செய்தி, அவர்கள் அத்தனை பரப்பினாலும் மீடியாக்கள் தவறாக சித்தரித்தாலும் உண்மையை உலகத்திற்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. முஸ்லீம்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒருத்தர் வந்திருக்கிறார்னா அவருக்கு ஒருத்தர் சொல்லி இருக்கிறார். இது போல சொல்லப்படாத மக்கள் எத்தனை பேர்? இஸ்லாத்துக்கு வருகிறவர்கள் நம்மிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? 40 வயதுல இஸ்லாத்தை தழுவுகிற ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட் நிறைய இருக்கிறாங்க, இதுவரைக்கும் யாரும் இஸ்லாத்தை பத்தி எனக்கு சொல்லல, கற்றுத்தரல, இப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அசிங்கம் இல்லையா? நினைத்து பார்க்கல, நம்ம உங்கள் கையில் அற்புதமான மருந்து உலகத்திற்கு.